வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சந்தீப் கிஷன் நடிச்சு ரஞ்சித் ஜெயக்குடி டைரக்ஷன் வந்திருக்க பவளக்கொடி படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம். ஃபீமேல் ஸ்பைடர் மேல் ஸ்பைடர் கும்பிடுமா? அவ்வளோ விஷம் மைக்கேல். உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காகவா பண்ற? மைக்கேல் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, படம் ஒன்றும் நல்லா இருக்கு, இல்லைனா நல்லா இல்லை, இல்லைனா சுமாராக இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், வேஸ்ட்டு அப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் தான் எடுக்கும். ஆனால் இந்த மைக்கேல் படம் பார்த்துட்டு வந்தவங்கிட்ட ஒரு வித்தியாசமான பேர் எடுத்துகிட்ருக்கு. இந்த மைக்கேல் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், கதை திரைக்கதை, வசனம், இயக்கம், ஏன், இசைன்னு அப்படி கூட்டு முயற்சியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்று சேர்ந்து எப்படி தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. படம் பார்க்க போனால் அத்தனை ஆடியன்ஸையும் தூங்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடியும் அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த மைக்கேல். படம் பார்க்க போன ஆடியன்ஸ்க்கு அப்படி ஒரு சுகமான தூக்கம் வந்துச்சு. படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் தியேட்டரில் படம் பார்க்க போனால் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் கொரட்ட சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி படம் பார்க்க போன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் மதிமயக்கி இப்படி தூக்கம் வர வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை உங்கள் யாராலும் நம்ப முடியல. அதிசயம் ஆனால் உண்மை. காண வாரீர், உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? கெட்ட கெட்ட கனவுகள் வந்து தூக்கம் கலைந்து போகிறதா? வாருங்கள், இந்த மைக்கேல் படம் ஓடும் தியேட்டரில் வந்து அமருங்கள், நிம்மதியை அடைவீர்கள். ஆடியன்ஸ் படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் படுத்தது தான். அதுக்கப்புறம் இன்டர்வலில் தான் எல்லோரும் கண் விழித்து பார்த்தாங்க. தியேட்டர் இன்டர்வலில் போகிற அட்வர்டைஸ்மெண்ட் கூட எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த படத்தை ஏன் ஒருத்தராலையும் முழுசாக பார்க்க முடியல அப்படின்னு இந்த படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் இந்த டவுட் எழுந்தது. இந்த படம் எடுத்தவன் என்ன மாயம் பண்ணானோ, என்ன மந்திரம் பண்ணானோ, எப்பேற்பட்ட வசியக்காரன் பாரு அப்படின்னு இந்த மைக்கேல் பட குழுவினரை வியந்து பார்க்காத ஆட்களே இல்லை. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால், என்ன கதை இது? நாயகன் தொட்டிஜெயா, கேஜிஎஃப், விக்ரம், ஹாலிவுட் படமான ஜான்விக், இந்த படங்கள்லேருந்து நல்ல நல்ல சீன்ஸ்லாம் எடுத்து அதை ஸ்பூஃப் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமா, அந்த மாதிரி எடுத்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. படம் பார்த்த ஆடியன்ஸ் டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடைய பார்த்து ஒன்றே ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஏண்டா எல்லாருமே சூனா பானாவாக ஆகிட முடியுமா அப்படின்றது தான். இது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம்னு நினச்சி ஆக்ஷன் படம் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. ஏன்னா நாங்களும் ட்ரெய்லர் பார்த்து, அதுவும் இந்த லோகேஷ் கனகராஜ், சாம் சிஎஸோடைய பேரெல்லாம் படத்துடைய போஸ்டரில் பார்த்தோன்னே ஒரு தரமான படமாக இருக்குன்னு நம்பி இந்த படத்துக்குள்ளே காலை வச்சேன். கடைசியில் வாங்கினது கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை. ஏன்பா படத்தோட ட்ரெய்லர்லாம் ஃபைட்லாம் ரொம்ப ராவாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வர ஒரு ஃபைட்டும் அப்படி இப்படின்னு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. படத்தில் மொத்தம் 4 ஃபைட் இருக்குது, கவுண்டிங் தான். ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஒரு 10 பேரை சவடிக்கிறாரு, செகண்ட் ஃபைட்டில் ஒரு 18 பேரை போடுறாரு, இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஃபைட்டில் ஒரு 95 பேரை காலி பண்ணுறாரு, கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு 300 பேரை ரத்தம் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் அதையும் முடிச்சு விட்றாரு. சும்மா நான் எப்படி சண்டைன்னு வாய் வார்த்தையிலே உதார விட்ட மாதிரிங்களா, அதே மாதிரியே சும்மா வாயில் சொல்கிற மாதிரி ஒரு டுபா ஒரு ஃபைட். அது படத்தில் வர எந்த ஒரு சீனுமே அத்தன்டிக்காக ஒரிஜினலாக நம்புற மாதிரி ஒன்றுமே இருக்காது. முக்கியமாக இது எந்த ஒரு படம்னே தெரியல, இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். படத்தில் வர எல்லா கேரக்டருமே டைலாக் பேசும்போது அவங்களுக்குலாம் வாய் ஒரு பக்கம் போகுது, பேசுகிற டைலாக் வேற எங்கேருந்து வருது, ஒரு மொக்க ஹிந்தி டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாக வெறும் புல்டப் தான். படம் பார்க்குற பூரா பறவைகளையும் கேன பயன் நினச்சி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்குது, அது என்ன பேசுது, எந்த ஒரு காரியவை, அந்த ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு கெமிஸ்ட்ரியுமே இல்லாமல் தேவையில்லாத மொக்க லவ் சீன்ஸாக ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்து வச்சு நம்ம உசுரை வாங்கிட்டானுங்க. இதில் வேறு இந்த நடிப்பே வராது இந்த ஹீரோ மூஞ்சிக்கு, எத்தனை பேர் புல்டப் கொடுக்குறான், நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு இவனா கத்துறான். டேய் பைத்தியமாடா இவனுங்களாம் அப்படின்னு தான் தோணுச்சு நமக்கு. பஞ்சு டைலாக் பேசுகிறேன், ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்குறேன்னு ஒவ்வொருத்தனோட வாயும் 8 ஊருக்கு போகுது. சமீபத்தில் நம்ம கேட்ட டைலாகையே திரும்ப பேசுகிறானுங்க. படம் பார்த்த நம்ம காதுகள்லாம் ரத்தம் வராத குறை தான். இதில் வேறு இந்த கன்றாவி படத்தில் விஜய் சேதுபதி வேறு ஒரு முக்கிய ரோலாம். அவருடைய ஆக்டிங் பார்த்து இந்த படத்தில் என்ன சொல்ல தோணுதுனா, யோ மரியாதையாக போயிடு, சமகாண்டில் இருக்கேன், அப்புறம் வாயில் அசிங்கசியமாக வந்துடுன்னு. விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸையும் ஆடியன்ஸ் விட்டு வைக்கல. ஒரு பக்கம் காரி துப்புறாங்க, ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் இருந்தது. இந்த மைக்கேல் படம் மூலிமா நிகழ்ந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தை எப்படி யாருமே சிரிக்காமல் இந்த படத்தில் வந்தவங்க நடித்தாங்கன்னே தெரியல. இவ்வளோ மொக்கையான படத்தை எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக எடுத்துருக்கானுங்க இவனுங்களாம், இப்படி கேடுகட்ட படம் எடுக்கிறானுங்களே, அதுக்கு பதில் நாமளே எதுக்கு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த படம் பார்த்து காண்டானவங்க, இதை விட மட்டமாக எங்களுக்கு படம் எடுக்க தெரியாது, நாங்களும் களத்தில் இறங்குறோன்ட்டு இன்னும் 1 லட்சம் புது டேரக்டர் புறப்படுறதுக்கு காரணமாக அமைச்சிட்டாரு இந்த படத்துடைய இயக்குனர். அப்படி ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்காரு ரஞ்சித் ஜெயக்குடி. இந்த வாரம் மொத்தம் ஒரு 7 படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அத்தனை படங்களுமே ஃப்ளாப் தான். எந்த படமே அடுத்த வாரம் தியேட்டரில் கண்டினியூ ஆக போகிறது கிடையாது. அப்படி ஒரு சூரமொக்க சினிமா வாரம். த கிரேட் இந்தியன் கிச்சன் படமே வேலைக்கு ஆகலன்ட்டாங்க. இந்த 7 படங்களை பார்க்குறத விட விஜய் நடித்த லியோ காப்பி கொட்ட ட்ரெய்லரை 10 தடவை திருப்பி திருப்பி பார்க்கலான்னு இந்த படங்கள்லாம் பார்த்தவங்க புலம்பிட்டு போனாங்க. இந்த படங்களை பார்த்து பணத்தை வீணாக்காமல் சேமியுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா? இந்த படத்தெல்லாம் பார்த்ததே பாவம், இது என்ன மார்க் கொடுக்குறது? இப்படி ஒரு படம் எடுத்து நஷ்டப்பட்டதுக்கு பாவம் பார்த்து போனால் போகட்டுன்னு ஒரு டீ டிப்பனாச்சு சாப்பிட்டு போங்கன்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு 10 ரூபா தான் ஒர்த்து இந்த படம்.
மிச்சம் இந்த படத்துக்காக நீங்க டிக்கெட் கொடுக்குற காசு அத்தனையுமே லாஸ் தான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா மரியாதை என்ன யாரு நடத்திட்டு கிடைக்கிறீங்க? கெட்டு சீரழிஞ்சு போவீங்க.